Hi guys, welcome to the channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு RX 100 இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த RX 100ல வந்துட்டு சைலன்ஸ்ல இருக்க மக்களரை மட்டும் எடுத்துட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அப்படியே ஸ்ட்ரீட்ல எல்லாம் போனா பீப்புள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இந்த RX 100 வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ண போறோம். இந்த வீடியோல வந்து அந்த RX 100ல என்னென்ன பேக் ஃபால்ஸ்லாம் இருக்கு, லைக் என்னென்ன அடிபட்டிருக்கு, எங்கெங்க பெயின்ஸ் எல்லாம் ஸ்கிராச் ஆயிருக்கு, அண்ட் ஆல்சோ இன்ஜின்ல என்ன ப்ராப்ளம்ஸ், என்ன எல்லா ப்ராப்ளம்ஸுமே இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா RX கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறோம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் எதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யமஹா லோகோ தான். ஏன்னா இது ரொம்ப வருஷம் ஆனனால லைக் எல்லாமே தேஞ்சு போயிடுச்சு, ஃபஸ்ட்டு இது தான் மாற்றணும். நெக்ஸ்ட்டு ஹெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, வண்டி வாங்கினதுக்கப்புறம் கூட இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், அதனால் இந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த முன்னாடி இருக்க லோகோ பார்த்தீங்கன்னா இதுவும் மாற்றி தான் ஆகணும், ஏன்னா சைடு எல்லா வண்டியில் இருக்க எல்லா லோகோவும் பார்த்திங்கன்னா மாற்றி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு முன்னாடி டயர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே தேஞ்சிருக்கு டயர்ஸ் எல்லாம், ஸோ கண்டிப்பாக முன்னாடி டயர் மாற்றியே ஆகணும். இது வந்து இந்த வடச்சனை கத்தி வைக்கிற அந்த சேஃப்டி கார்டு, இது அப்படியே தான் இருக்கும், இதை மாற்ற போகிறதா இல்லை. நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லாவே போனது வந்து நல்லாவே தெரியும், ஸோ கம்ப்ளீட்டாக இதை ப்ராப் பண்ணுற மாதிரி தான் ஐடியா. இந்த டேங்க் அண்ட் இந்த பேட்டரி கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக ஃபுல் ப்ராப் பண்ணுற மாதிரி தான் ஐடியா. என்னென்ன மாதிரி ப்ராப் பண்ணலாம், என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருக்கோம், அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு இப்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாற்றின சீட்டு, வண்டி நல்லா கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தனால இவ்வளோ நாள் இந்த சீட் தாங்கியிருக்கு. பட் இருந்தால் அந்த சீட்லாம் மாற்றணும், இந்த சைடில் வர இதெல்லாம் பாருங்கள் உடஞ்சி தொங்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ரியர் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் மாற்றிருப்பாங்க போல், கிரிப் ஓரளவுக்கு இருக்குது, ஸோ ரியர் வீல்ஸ் வந்துட்டு அப்போலோ தான் போட்டிருக்காங்க, மாற்றணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி லுக் வைஸ் இது தான் இந்த பைக்கில் ப்ராப்ளம். இன்ஜினில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணும் போது கிளச் வந்துட்டு விடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு ஜர்க் ஆஃப் ஆகுது பைக்கு, அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு விட்டு பார்க்கணும். ஓகே, இந்த வண்டிக்கு என்னென்ன ரேப் பண்ணலாம், என்ன ஸ்டைல் ஆஃப் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஓகே கைஸ், வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுக்கே அந்த பக்கத்து கிட்ட இருக்க அங்கிள் ஆண்டி எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்போ இதை ரோட்டில் ஓட்டி பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே போலீஸ் இருக்கா? ரைட்டு, போலீஸ் முன்னாடியே போய் ரிஸ்க். மாஸ்க் இல்லாமல் கதை முடிஞ்சிட போகுது. புல்லட்லையா
Spider-Man. お前はもう死んでいる。 ரைட்டில் தான் இருக்குது.